அதனால் ஒரு பின்விளைவு வருது அது என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த என்ன பின்விளைவுன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது ஏன்னா நானே ஆட போறேன் ஸோ நம்ம சேர்ந்தே அது என்னன்னு வந்து கண்டுபிடிப்போம் ஓகே ரொம்ப பேசாமல் வீடியோ பார்க்குறவங்களாம் அம்மா இருக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எங்க ஒரு லைக் தானே அந்த பின்விளைவு என்னென்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குல அதனால் வந்து லைக் பண்ணி விட்ருங்க ஓகே லட்ஸ் கெட் தி கேம் பிளே வீடியோ

சுத்தம் பண்ணித்து கீழே இருக்கிற குப்பையை எடுத்து வெளியே போடு அப்புறம் சவுத்தை சுத்தம் பண்ணுன்னு போட்டு வச்சிருக்கான் யாராவன் ஓனரா ஜானா பேரப்பேரு ஜானு கானுன்ட்டு போடாங்கிட்டு சரிங்க இப்போ நம்மளுக்கு வந்து ஒர்க்கை கொடுத்துருக்கானுங்க அதாவது வந்து இப்போ கடையில் என்னக்கே தெரிஞ்சிச்சு இது ஓடாத கடைன்னு சொல்லிட்டு அந்த ஓனருக்கே தெரியும் போல் ஸோ அதனால வந்து என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் ஒர்க்கு கொடுத்துருக்கான் ஃபர்ஸ்ட் இந்த ஆரர் மூவி எடுத்து இங்கே இருக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேசட் இருக்குங்க அங்கே அட்வென்ச்சர் இருக்குது இன்னொன்று வந்து லவ் படம் இருக்குது ஆனால் இங்கே தான் வந்து ஹாரர் இருக்குது ஸோ அதை எடுத்து இங்கே வைக்க சொல்கிறானுங்க வச்சுருவோம் சரி எத்தனை நாலு கேசட் இருக்குது ரெண்டு வச்சாச்சு இது மூணாவது அப்புறம் இன்னும் ஒன்று ஒன்றுங்க ஸோ இதை கொண்டு போய்ட்டு அப்படியே வச்சுருவோம் படம் என்னது த்ரூத்து லூப்பு என்னடா பேர் இது சரி ஓகேங்க ஸோ இப்போ நம்ம வந்து கேசட் எடுத்து வெளியே வச்சாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடப்ப கட்ட வேணும் ஏன்னா வந்து கடையை சுத்தம் செய்யணும்ல ஆ இங்கே இருக்குது ஓகே ஏன் எடுக்க முடியல என்னங்க இது

கோயாலங்க நான் டென்ஷன் ஆனால் நாய் ஆவேன் அப்படின்றது வேற விஷயம் இந்த கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வயசுக்கு ஏற்ற சவகாசமே இல்லாமல் அடல்ட்டு மூவிக்கு வராமருங்களேன் கோயால இவனுக்கு முழு தரக்கூடாது கிழமை அடல்ட்டு மூவி கேட்குறான் சரி விடுங்க கிழமை அடல்ட் மூவி கேட்காம கொட்டி குழந்தைங்களா கேட்பானுங்க சரி குத்து அனுப்பிச்சு விடுவோம் டே தம்பி வாழ்றா வாளு என்ன சொல்றேன் வந்து குட் நைட் எனக்கு இந்த டேப்பு வேணும் அப்படின்றா குட்டு நைட்டு இவன் சொல்றதே பாருங்க இவன் ஒரு எவ்வளோ ஒரு மொரட்டு பயணம் இருப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறேன்னா வந்து ஓகே நான் உனக்கு கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கூட தரேன் அப்படின்றான் பய ஹாப்பி மூடில் இருக்கான் உங்களை வரைக்கே சரி ஓகே இப்போ வந்து கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கா போ பார்த்து போ பார்த்து போ செத்து இருக்க போகிறேன் என்ஜாய் பண்ணு ஓகேங்க இப்போ கிளவன வந்து ஒரு வழி அனுப்பிச்சு விடுவோம் பார்த்து படம் கிளவா வைக்கி கீக்கி ஊந்துட்டு போகிறேன் அப்படியே வந்து நாளைக்கு ஒரு ரெண்டு புது படம் வருது அடல்ட் மூவியை வந்து பார்த்துன்னு பார்த்தினே செத்து போடா சரி ஓகே இப்போ வந்து நம்ம இது எடுக்க முடியுதுங்க பூம் எடுக்க முடியுது இப்போ வந்து கரையை சுத்தம் செய்யலாம் சுத்தம் சோறு அதாவது ஏதோ பாட்டு போடலாம்னு வந்து ஸ்க்ரீனு பிளாக் ஆயிடுச்சு இருங்க திருப்பி பண்ணலாம் சுத்தம் என்பது நமக்கே சுத்தமுள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் ஏய் நாடும் குப்பை வீடுதான் ஏங்க எனக்கா தான் வர வர பாட்டு பண்ண ஸ்க்ரீனு கருப்பாவது இல்லை காமெடி பண்ணுறீங்களா கோயால எவனாவே அவன் ஓய்ஞ்சி நீங்கள் லைட் ஆஃப் பண்ணுறவன் நேருக்கோடா கோயால என் பாட்டை பார்த்து கலாயிரியே சரி உடுக்க என்ன பண்ணுறது நம்ம பாட்டு உண்மையிலேயே அவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்க ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேங்க ஸோ இங்கே தான் அந்த குப்பை இருக்குது பட் நம்மளால எடுக்க முடியல எனக்கு தெரிஞ்சு ஒரு கஸ்டமர் வந்திருக்கான்னு நினைக்கிற மேலே ஆமாங்க அலரசம் தருது ஓஹோ திருட்டு போய் வந்துட்டோனா திட திருட ஹெல்ப் ஹெல்ப் ஓல்டெயின் ஓல்டெயின் ஹோல்டெயின் அவன் யாரு தெரியலையே எது போலீ போலீஸ் ஏண்டா போலீஸ் ஆனியே போலீஸ்ன்னு போட்டு வச்சிருக்க ஒருவா ஏதாவது புரோக்கராக இருப்பானோ சார் இல்லை சார் இப்பத்தையும் எனக்கு நான் கலேண்டர் வயசுலாம் வரல ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் நான் கூட ஏதோ நம்மளுக்கு நல்ல விஷயம் ஏதோ பாக்க வராங்களோன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்ட சரி என்னது ஆக்ஷன் மூவி பரவாயில்லங்க ஒரு உண்மையான ஒரு போலீஸ் ஆக்ஷன் மூவி பார்க்குறான் சூப்பர் சார் வாழ்த்துக்கள் சார் ஹரிஜி வானும் அப்படியே அடல்ட் பக்கம் போற மாதிரி இருக்கு தம்பி என்ன பண்றீங்க வாங்க நீங்க ஒரு போலீஸ்காரனே இந்த வேலையை பார்க்கலாமா நீங்களே சொல்லுங்க இருங்க என்ன பண்ணியிருக்கான் ஏங்க இவன் அடல்ட்டு மூவி அந்த கவர் பார்த்துருக்கான் கவர் பேஜை பார்த்து அப்படியே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரசிச்சிருக்கான் கோயால் அவ்வளோ அவ்வளோ இது தலைவருக்கு ஆனால் ஒரு பே படம் தான் வாங்கியிருக்கான் இப்போ இப்போ நம்ம அடல்ட்டு வாங்கினான்னு நினச்சோங்களேன் அவனுக்கு அசிங்கம் வேணும்ல அதனால வந்து என்ன பண்ணியிருக்கானா அடல்ட்டு மூவியில் இருக்கிற அந்த கேசெட் எடுத்து பே படத்தில் போட்டு அப்படியே பேய் படம் வாங்கின மாரி அந்த பே கேசட் எடுத்து அடல்ட்டில் போட்டு நைஸாக திருட்டு பயம் பண்ணிருக்கான் டே 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 முன்னா பற்றி எனக்கு தெரியாதான் உருக்குள்ள எவ்வளோ எவ்வளோ பெரிய கேப்ரிய பார்த்துருக்கோம் உன்னை பார்த்துருக்கோம் மாட்டோமா திருட்டு பையன் திருட்டு பையன் சரி ஒடுங்க ஏதோ ஆசை ஏதோ பார்க்குறான் அதை நம்ம வந்து தடுக்கக்கூடாது சரி இப்போ நம்ம வந்து இந்த குப்பை இருக்குது பார்த்தீங்களா இதை கொண்டு போய்ட்டு இப்போது இது பண்ணுவோங்க குப்பை தட்டியிலவே போடணும் சீர சீக்கிரம் எங்கே இருக்குது ஐய்ய இங்கே இருக்கு ஓகேங்க இப்போ நான் வந்து எல்லா குப்பையும் போட்டேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து டைம் அதிகமாகவும் ஏன்னா வந்து அஞ்சு குப்பை இருக்குது கீழே போய்ட்டு மேலே போயிட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் ஸோ இப்போ நான் எல்லாமே குப்பையில போட்டேங்க சரி அடுத்த ஒரு கிடைனா வந்து கிளீன் த ஓகே இப்போ வந்து கிளீன் பண்ணுமா ஓகேங்க ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாராவது பார்க்கவே ஏதோ தீவிர அதிகமாக இருக்கும் இவனாண்டா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் எனக்கு ஃபர்ஸ்ட என்ன படம் எடுக்கிறான் அப்படின்றத பார்ப்போம் ஓஹோ அவன் சரியில்லையே ஏதோ வைக்கிற வர ஹாய் வாட் ப்ராப்ளம் என்ன பாத்ரூம் கீத்ரூம் வரதாடா உனக்கு ஏன் பாத்ரூம் வர மாதிரியே வராங்க பிறங்க நடக்குது சரியில்லை ஏதோ பிஸ்னஸ் டீல் பேசுகிறேன்னா பிளாட்டாக அர்ப்பலோமோன்னு கேட்க போறேன்னு நினைக்கிறேன் இருங்க பார்ப்போம் நதே எனக்கு பாத்ரூம் வருது ஏன்டா டே உன்னை பார்த்தது தீவிரவாதிகிட்டுலான்னு நினச்சிக்கலாம் பாத்ரூம் மருத்துன்னு ஏங்க தீவிர மாதிரி வந்தான் டான் டான் அப்படின்னு வந்தான் கிட்டே வந்துட்டு அண்ணே பாத்ரூம் மருத்துனே அப்படின்னு தான் சி உன்னை ஒரே அசையாக போச்சுக்குமாரா சரி இப்போ பாத்ரூம் போட நினைக்கிறேன் போடா பே உள்ளே போயிட்டு வெளியே வரணும் உள்ளே தங்கிட கூடாது ஏன்னா இது கொஞ்சம் பெரிய கடை ஆமா நம்ம பாத்ரூம்ல தான் தண்ணி வசதி இல்லையா வெளியே வர வெளியே வாடா ஏ நான் மாடு மாடு ஏ வெளியே வாடா உக்காந்து டாடா அவசரம் படிட்டே குமாரு தண்ணியில குமாரு எப்படி கழுவ எங்க வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணுவானுங்கன்னா தண்ணிலாம் தேவை இல்லை பேப்பர்ல தொச்சுப்பானுங்க ஆனா இப்ப எப்படி இதை கழுவுறது கோயால நீ கழுவிட்டு தான் போற கழுவாம போவீங்க கண்ட்ரி போனாலும் போயிடுவா ஆனால் விடக்கூடாது விடமாட்டேன் இது இந்த குண்டு பையன் வந்து பாத்ரூமாக போட்டு அழிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் எங்க ரொம்ப போகிறான் போல இருக்குங்க இவன் டே 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 என்ன கடையில் போய் என்ன சாப்பிடான்னு தெரில கோபால் கடலா வாத்து பிரியாணியா சிக்கன் பிரியாணியா கோபால் கடையில் வாத்து பிரியாணிப்பா இதை வரை பெருமையாக சொல்கிறான் பாருங்களா கோபால் கடையில் வாத்து ஐயா ஐயா

ஏங்க இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தம் நாலு போண்டா ஓகே நாலு போண்டா போட்டு போயிட்டான் சி போண்டா இல்லை நாலு பஜ்ஜி நல்லா சூட்டாக நாலு பஜ்ஜி இருக்கு யாருக்காச்சி டீ கூட தொட்டு சாப்பிட வேணும்னு சொல்லுங்க நான் பார்சல் பண்ணி அனுப்பிச்சுடுறேன் டோன்ட் வரி ஒன்று அஞ்சு ரூபாய் ஓகேங்களா அது வந்து என்ன போண்டாலாம் தெரில ஏதோ ஒரு பஜ்ஜி ஓகேங்களா சம் பஜ்ஜி இஸ் அவைலபிள் ஓகே நண்பர்களே என்னது அது பாம் கட்டை ஒன்றும் ஒருத்த செவத்தில் போட்டிருக்கான் எவனோ ஒரு பாம் வரப்போது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு முன்னாடி எழுதி வச்சிருக்கான் நான் தான் அலர்ட் ஆகாமல் இருக்கிறேன் சரிங்க இப்போ செவத்தை வந்து க்ளீன் பண்ணோம் அதை வந்து நாலாவது டாஸ்க்கு ஸோ அதை போய் பண்ணிடுவோம் வருது வருது ப்ரோ பிளேயர் வருது வருது விலகு விலகு ஓகே இப்போ வந்து கிளீன் பண்ணியாச்சு ஒரு செவரு கிளைன் ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த செவருக்கு போகணும்னு நினைக்கிறேன் அடுத்த செவரு தான் இருக்கா இல்லை இல்லையா

பேருக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுற செயலம் இருக்குது மார்கோ போர்கோன்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் வீட்டில் வந்து பார்த்து நின்றுச்சோங்களேன் நல்லா பாத்ரூம் போய் பாத்ரூம் போயிட்டு ஃப்ளெஷே ஒர்க் ஆகாமல் போயிருக்கோம் அதான் கடையில் வந்து போயிட்டு போயிட்டான் திருட்டு பையன் நல்லா உட்காந்து கடையில் உட்காந்து நல்லா சாப்பிட வேண்டியது அப்புறம் எங்கள் கடையில் வந்து போயிட்டு போக வேண்டியது அதுவும் போகும்போது ஒரு தேங்க்ஸ் சொல்ல நண்பர்களே ஒரு தேங்க்ஸ் சொல்ல ஒரு வார்னிங் சொல்ல அப்படியே போயிட்டான் வந்து ஒன்றுமே மாதிரி நான் சுக்கா போற அது ஒன்றுமே தெரியாத மாதிரி போயிட்டான் மார்க்கோ தான் நினைக்கிறேன் கோ கோ அவுட் டோன்ட் கம் டோன்ட் கம் யாரோ மார்க்கோவா இல்லை இல்லைங்க வேற யாரோ சாரி சார் சாரி சார் நான் வந்து கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கிட்டோம் சார் ஆக்சுவலி மார்க்கோ அப்படின்னு ஒரு தீவிரவாதி உள்ளவன் தான் வந்து நல்லா ஒரு போட்டு போயிட்டான் அவன் தான் வந்துட்டானோ அப்படின்னு வந்து ஒரு மிஸ்டேக்கில் பண்ணிட்டேன் ப்ளீஸ் டோன்ட் ஆங்கிரி ஓகே இப்போ வந்து தலைவர் வந்து கடைகளில் வந்துட்டு என்ன படம் எடுக்கிறான் ஓகே இவன் கொஞ்சம் நல்ல பையன்தாங்க ஹாரார் முடிச்சு தான் எடுக்கிறான் ஸோ பிரச்சனை கிடையாது சரி நம்ம வந்து இப்போ வந்து ஐயோ இங்கேடா எதுக்குடா வந்து ஒரு இதில் மட்டும் அனுப்பியிருக்கில்லையே ஒரு ஃபுல்லாக வந்துட்டேன் சரி ஓகே இப்போ வந்து வெயிட் பண்ண வேண்டியதுதான் சரி சீரம் பில்லுக்கு டைம் ஆகுதுல என்ன படம் எடுக்க போடம்னு தெரில கண்டிப்பாக ஆர் தாங்க எடுப்பான் இவனா நம்ம பையன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல நம்ம பையன் மாதிரியே இருக்கிறான் நம்ம ஹார்ஆர் கேட்டகிரியாக தான் இருப்பான் என்னடா ரூட்டு மாறுது ஐயோ ஐயோ அச்சிகப்படுத்துறீங்களே சரி இருக்க பார்ப்போம் படத்தோட நேமை பத்தலை கண்டுபிடிச்சிடலாம் என்ன படமா இருக்கும் சின்னதுடா தம்பியா கொஞ்சம் காமியே என்னது ஐ வாண்ட் டு ரெண்டு திஸ் இங்கே ஒரே நாத்த அடிக்குதுன்னு கேட்குறான் நாத்தமா ஏ நம்ம என்ன சொல்றோம் வந்து டேய் இது அஞ்சு டாலர்ரா எவனோ ஒருத்தன் பாத்ரூம் போயிட்டான் ஒரு கஸ்டமர் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு இவன் சொல்றான் பைசு இல்லாத நீ தானே பாத்ரூம் போகணு கஸ்டமர்லாம் போகல அப்படின்றான் ஆனால் நாய என்ன பண்ணுறாங்க ஹாரர் தாங்க எடுத்திருக்கான் சரி ஓகே இங்கே பாருங்க என்ன தெரியுமா சொல்கிறான் கஸ்டமர்லாம் உன்னை பார்த்துரும் போல நீ தான் போனேன்றா தேடு போயிருக்களே நம்ப மாட்டேங்கிறா அணுக அந்த குண்டு மாறத்தை வந்து எல்லாரும் பாடத்தையும் வாங்கிட்டு போயிட்டா நட்பிருக்களே ச்சீ எல்லோரும் போனோம் போகல ஏன் பாடத்தை வாங்கிட்டு போய்டா டக்கு போயிருக்கீளு சார் நம்புக சார் நான் போகல சார் சார் எனக்கு அந்த பையங்கோ கிடையாது சார் போனால் ப்ளஸ் பண்ணுறவன் சார் நம்ம மாற்று என்ன பார்த்து இப்படி பேசிட்டாங்களே எங்க என்னங்க இது இவெல்லாம் இந்த கிறுக்கு பையெல்லாம் வந்து என்னை பார்த்து இப்படி பேசுகிற அளவுக்கு நான் ஆயிட்டே நான் நண்பர்கள் எங்கள் பாருங்க நண்பர்கள் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன் கஸ்டமர்லாம் ஒன்றும் போகல நீ தான் போன அப்படின்ட்டு சொல்லி போட்டான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கஸ்டமரை வந்துட்டாரு ஐயோ இவன் வேற என்ன கேள்வி கேட்க போறான்னு தெரியல இவனை கேட்பானா வந்து ஏன்னா போனால் கழுவு மாட்டியா அப்படின்னு கேட்பானா இல்லைனா வந்து ஜெட்டிலே போய்டான்னு கேட்க போறேன்னான்னு தெரில சரி அவனாவது பரவாயில்ல தம்பி போனியே கழுவ மாட்டியாப்பா ஃப்ளஷ் பண்ண மாட்டேன்னு கேட்டான் இவன் வந்து ஜெட்டிலே போயிட்டியானா தம்பியே அப்படின்னு கேட்டுருவானோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே இப்போ இவன் வந்து என்ன கேட்டகிரிக்கு போகிறான் அப்படின்னா வந்து ஹாரர் நம்ம பசங்க நண்பர்கள் எல்லாருமே எல்லாரும் அங்கே பாருங்க ஹாரார் தான் அதை விட்டு எவனும் போக மாட்டான் போக முடியாது தம்பியா ஆறார்னாலே ஒரு கெத்துடா தம்பி ஆறஆர் ஆடுறதுக்கே ஒரு தில்லு வேணும் ஓகே இப்போ வந்து ஆர் எடுத்துட்டு நீங்க நீங்கள் வரப்போறான்னு நினைக்கிறேன் டே தம்பியே என்னாச்சு சுழுக்கு கிழுக்கு ஏதோ பூச்சி வைக்கி கீக்கி விட்டியா ஏ அங்கே வர ஒரு வாழைப்பழ தொழிஞ்சிரா உண்மையிலே வைக்கி விட்டானோ இல்லை இல்லை வைக்கெல்லாம் விடல டே தம்பி ஹாரர் எடுத்துகிட்டு வந்துட்டேரு அந்த பக்கம் போகக்கூடாது இங்கே வா தம்பி ஆ வந்துட்டான் சரி என்ன படம் எடுத்துட்றான்னு பார்ப்போம் டே சோடா போட்டி ஹாரர் தானே எடுத்து நீ இருங்க பார்ப்போம் ஓகே என்னது என்ன சொல்கிறேன்னா வந்து சே ஒரே நாத் தெரியுது அப்படின்றா அப்புறம் வந்து நம்ம சொல்கிறோம் சார் சாரி சார் இங்கே ஒரு கஸ்டமர் பாத்ரூம் போயிட்டான் சார் அப்படின்றோம் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து அய்யோ என்னங்க சொல்கிறீங்க இங்கே ஒருத்தன் இருக்கான் இவன் என்ன பண்ணுவானா வந்து எவனாச்சும் பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணனா வந்து கொன்னுடுவான் அவன் பேர் பாப் கில்லர் அப்படின்றான் இல்லை பூப் கில்லரா சரி பாப்புல பூப்பு அப்புறம் என்ன சொல்லணும் வந்து ஐயோ அவன் ரொம்ப மோசமான ஆளுங்க அவன் வந்து நாளைக்கு தெரிஞ்சு உங்களை போட்டு தள்ளிவிடுவான் நான் டக்குன்னு வந்து நாளைக்கு யாரையாச்சும் கூப்பிட்டு டாய்லெட்டை க்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன் சீக்கிரமாக வந்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க அவன் கண்டிப்பாக இப்போ உங்களை தேடுவான் அப்படின்றான் யார்னா அவன் பூப்பு கில்லரு பாத்ரூம் போயிட்டு கழுவுலனா வந்து சாவடிப்பானா வித்தியாசம் வித்தியாசமா சொல்றீங்க கண்ணடியை திருப்பிடா ஆட்டம் ஓடோன்ற கதையால இருக்கு பூப்பு கில்லறா பாத்ரூம் போய் கழுவுனா வந்துடுவானா வித்தியாசமா இருக்கு தம்பி இது புதுசா இருக்குண்ணே இது கொஞ்சம் புதுசா இருக்குனே ஓகேங்க ஸோ அப்புறமா வீடியோ பாக்குறாங்களா அம்மா வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இவன் வேற வந்து பை முத்தி விட்டு போயிட்டானே நானே சிவனேன் இருந்தேன் இவன் வேற இப்போ வந்து பூப் கில்லரு பாப் கில்லருன்ட்டான் நான் வேற பாப் கில்லரோ பூப் கில்லரோ எப்போ வருவான்னு சொல்லிட்டு பயத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டே தம்பிகளா டே சொன்னேன் பொய் சொன்னேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடா அவன் வேற வந்து என்ன சேட்டை பண்ண போறானோ வந்துட்டோங்க என்னது நீ பாத்ரூமா கழுவு நான் வந்துட்டேன்டா நான் தான் பூப் கில்ல நம்ம சொல்றோம் கஸ்டமர் நம்புடா அப்படின்றான் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏய் என்னடா பண்ணா என்ன இருந்தது எங்க பாத்ரூம் எங்க பண்ணு நினைச்சுக்கிட்டேன் நானு ஐயோ மூஞ்சி மலை போடுறானா ஐயோ ஐயோ ஏ நவுரடா செலவு நிக்கிறான் பாருங்களேன் பழைய பா இங்க பழைய காலத்து சிவாஜி கணேசன் படம் மாதிரியே நிக்கிறான்டாடே இங்க பாருங்க பழைய காலத்துல எப்படிதாங்க இப்ப ஒரு பீஜம் போடுவாங்க பெரிய தூக்கி போட்டுட்டே தம்பி நீ நல்லா இருப்பியா அப்படின்ற தென் பாண்டி தேரோடு வீதி மான் போல வந்தவனே யாரோ யார் அடிச்சாரோ யாரோ யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ பாத்ரூம் போனது மார்க்கோ மூஞ்சில் வீந்தது பூப்பு டே ஏ இது எனக்கு என்னமோ மார்க்கோ பொம்பளை வேஷத்தில் வந்த மாதிரியே ஃபீலிங்ஸ் ஆகுது இது மார்க்கோ தானே டவுட்டாக இருக்குதுரா ஒரு நாள் மார்க்கோட பொண்டாட்டியாக இருக்குமா ஏங்க இது வந்து மார்க் ஊக்கு மொத்தம் பாத்ரூம் விட்டு எல்லாம் விடுன்னு சொல்லிட்டு நான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்துருக்கின்ற போது உன் புருஷம் போனதுக்கே நான் எவ்வளவு பட்டுட்டேன் இப்போ நீ வேற வந்து போப்பையா எங்க வந்துச்சு நினைச்சவங்களேன் எங்க இந்த கீழே இருக்கிற பூப்பு எடுத்து வாயிலே சுரி விட்டுருவேன் கோயில வந்து பாரு சாரி சரி கொஞ்சம் ஆங்கிரி ஆயிட்டேன் நான் ஆங்கிரி நாய் மாரி ஆவான்றது வேற விஷயம் ஓகே இந்த மூஞ்சிக்கு ரொமான்டிக் படம் கேட்குது அங்கே படம் எங்கள் லவ் படம் போயிருக்குது ச ச இந்த கிழவி தொலைங்க தாங்கலா ஐயோ ஐயோ ரொமான்டிக்கு மார்க்க கூட சேர்ந்து ரொமான்டிக்கு அவன் ரொமான்டிக் படம் பாரு அவன் சைடில் நல்லா ரெண்டு மூணு டரு விடுவான் சேர்ந்து நல்லா ஜாலியா பாருங்கண்ணா என்னது என்ன சொந்தனா வந்து மூஞ்சல பாத்ரூமா இருக்கு ஆமா புருஷன் தான் வந்து நக்கிட்டு போறியா இல்ல நக்கிட்டு போறேன்னு கேக்குறேன் போடி நம்ம சொல்றோம் உன் வேலை என்ன அதை மட்டும் பாரு அப்படின்றோம் இந்த பேய் படம் தான் எடுத்திருக்கு ஓ மார்க்க கூட சேர்ந்து பேய் படமா நார்மலாவே அவனுக்கு பின்னாடி நல்லா பிச்சுக்கிட்டு வருது பேய் படத்துல நல்லா பயந்து நல்லா மூணு மடங்கு பிச்சிட்டு விடுவான் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணு கிளம்பி வெளியே கிழட்டு ஆளையும் மூஞ்சிக்கலாம் போய் ஆளையும் மூஞ்சிக்கலாம் கேன்ட்ரி ப்ரூட்ஸ் ஆக்சுவலி ஆயு டோட் லைக் இஸ் ஆட்டிடியவுடு ஓகே நல்ல வழக்கமாக நம்ம இந்தமாரி திம்ரா பேசும்போது பேய் வருவோம் இந்த தடவை வரல வரல நண்பர் வரல நல்ல சரி ஓகே இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து எனக்கே தெரில ஓகேங்க ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் அம்மா வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சாப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்க கீழே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு மேலே வந்தால் திரும்ப வந்து கீழே போ கீழே சவுண்டு வருதுன்றானுங்க ஓரளவு மார்க்கோ இங்க வந்து ஆரம்பிச்சட்டானே டேய் டேய் ஓகே மார்க்கோ எங்க இல்ல சீ எங்க யங்க பாத்ரூம் வந்து எங்க பாருங்களே கடப்புள எங்க இது ஐயோ எங்க எங்க மீன் மீடு போற பாத்ரூம் மீனோட இதுல போய் மீனை கொன்னுட்டாயிலே மீடு போற இதுல போய் பாத்ரூம போட்டு வச்சிருக்க மீனை செத்திடுச்சிங்க அந்த அப்பாவி உயிரினா பாவம் பண்ணிச்சு ஏங்க இங்கே பாருங்க ஐயா 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 ஏதோ ஒரு பார்சல் வந்த மாதிரியே போட்டு போயிருக்காங்கய்யா இங்கே பாருங்க இங்கே எதுவும் போடலாம் அது இருக்க சந்தோஷம் ஏதோ ஒரு பண்ணு பார்சல் மாதிரி பார்சல் பார்சலாக போட்டு போயிருக்காங்க நல்ல சூடாக டெலிவரி பண்ணி வச்சுருக்காங்க சி

பாத்ரூம் கழுவு கழுவு பிரச்சனை ஆகிடும் அப்படின்றானுங்க ஏன்டா இதெல்லாம் ஒரு கான்செப்ட் ஆனா பாத்ரூம்னா கழுவு இல்லை பிரச்சனை ஆயிடும் ஏன்னா பார்த்ததுக்கு கழுவு அதற்கு தெரிந்தா உங்களுக்கு அப்போ வந்து கழிவு கூட வந்து கண்ட்ரி ஓகே கார் சரி இதோட நம்ம வந்து கேபிளை பிடிச்சிக்கலாம் இந்த வீடியோ கிளாருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குமா பிடிக்கலாம் தெரில ஏதோ ஒன்று லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து சில பேர் பிடிச்சிருக்கலாம் சில பேர் பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா இந்த கான்செப்ட் எப்படி ஓகேங்களா ஏன்னா அது அப்படி ஓகேங்களா அதனால வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் வீடியோ லைக் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வந்து சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பண்ண மாட்டீங்க பண்ணி விட்டுருங்க பை பாய் பார்ட் டூ போடலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்